ஏய் பதமாதே விடு டேய் கிளம்படா ஏய் உன்ன என்ன பொண்ணு மகா வீட்டுக்கு இருக்க வாடா அண்ணே ஏற்கனவே ஊர்க்காரங்க வேற போட்டு அடிச்சிருக்காங்க நீங்களும் கூட்டிட்டு போய் அடிச்சு போடாதீங்க ஏய் இந்த கலாய் பேர் கண்ண வக்கால்தா உன் ஜாலியா பாத்துக்கு பா ஏய் ஐயாட்ட படிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருப்பா ஏய் வாடாடா திரும்பி திரும்பி பாத்துக்கே வந்துக்கிருக்க வாடா அப்படி ஓடுற எஸ் பிரசிடென்ட் மே வரதராஜ் ஊருக்குள்ள ஆல்மட வந்திருக்கானியா பிரிச்ச பீடை எல்லாம் போய் இனிமேல வந்துருப்போம் ஐயா ஐயா ஏல எட்டு வாட்டி வந்துடா கூட்டமா எஸ் பிரசிடென்ட் மே ஊருக்குள்ள ஆல்மட வந்திருக்கானியா என்ன பண்ணாமல இது டேய் அத எடுத்துட்டு வாடா பாத்தீங்களா அழகர் சாமி வந்த நேரம் பகையாளி கூட ஒண்ணாயிட்டாங்க இந்த பகவதி அம்மே மாமா என்னவள இதெல்லாம் வயசு வேகத்துல நான் தான் உங்களை எதிரியா நினைச்சு தப்பு பண்ணிட்டேன் மாமா அழகரே மறு அவதாரம் எடுத்து ஊருக்குள்ள வந்திருக்காருன்னு எல்லா ஜனங்களும் பேசிக்கிறாங்க மாமா இதுக்கு அப்புறமும் நான் திருந்தாம இருந்தேனா என் குலமே விளங்காம போயிரும் மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த வருஷம் திருவிழாவை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தலாம் மாமா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அழகரை கும்பிட்டு போயிடுறேன் மாமா என்ன மாப்பிள இது மூணாம் மனுஷன் மாதிரி பேசுற போய் நல்லா கும்பிடுங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா அம்பிட்டு மாமா போடும் போதே நினைச்சு சமாதானத்தை வந்துருப்பேன் கும்பிடுக்கங்க நல்ல வழிக்கு புலப்புல மண்ணில் பட தெரிஞ்சாங்க போடுங்க சாமிக்கு போடுங்க மாமா மாமா சாமிக்கு தீர்த்தம் கொடுக்கணும் மாப்பிள கொடுங்க என்ன கொடுக்குறீங்க செத்து போயிட்டாலும் சரியா போயிரு மேடம் உன்னை நம்பி இந்த உலகத்துல ஒரு உசுறு கூட இல்ல இருக்கு என்ன நம்பி ஒரு உசுறு இருக்கு நான் போடலாம் வச்சா
ஓம் பேரம் கிளம்பி வர்றதுக்குள்ள பொண்ணு கிளம்பியா இருந்திருக்கு. என் வீட்டு நேரம் குளிப்பாண்டதே இல்லை. பொண்ணுவாக்க போய் என் குரு கொடுஞ்சு வாங்க தம்பி அப்போ இரு மேல ரொம்ப பாசமா. ஆமா பார்த்து வாங்கம்மா. முதல் ரெண்டு பொண்ணுகளையும் நல்ல சீர் சன்னதியோட தான் கட்டி கொடுத்துருக்கேன் அத்தா. வேணா கேட்டு பாருங்க. அதே மாதிரி சின்னவளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் தா. சரி எம்பிட்டு போடுவோம் முத அதா சொல்லு. அதுக்கு என்ன, கையில் இருக்கிற அஞ்சு பொண்ணையும் போட்டு கொடுத்துறேன், மிச்சம் இருக்கிற அரை கண் நிலத்தையும் மாப்பிள்ள பேருக்கு எழுதி கொடுத்துறேன். சரிப்பா. உங்க மனசுல எது இருந்தாலும் சொல்லிருங்க. இப்ப என்ன அவசரம், மெதுவா பேசிக்கலாம். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்க. அந்த பொண்ணு இடத்துல இருந்து நினைச்சு பாரு, எப்படி பொண்ணு அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதேமாதிரி மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்கும்னு அந்த பொண்ணு நினைக்கும். இவ்வளவு அழகான பொண்ணுலாம் எனக்கு வேணாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அம்மா மாதிரி மாப்பிள்ள சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்படல, எங்க அப்பா மாதிரி நல்ல மனசோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்களோ நீங்கள் என்னை நல்லா வச்சுப்பீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு.